வணக்கம். நான் சங்கீத விதுஷி குடந்தை சகோதரி டாக்டர் கே மஞ்சுளா, கர்நாடிகன் டிவோஷனல் சிங்கர். தங்களுடன் இசை சம்பந்தமான ஒவ்வொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதுமழை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். உலகத்தில் உள்ள இசை ரசிகர்கள், நேயர்கள், பக்தர்கள், உலகத்தமிழ் நெஞ்சங்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொந்தமாக நிறைய பாடல்கள் எழுதி இசையமைத்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தற்போது ஒரு புதிய முறையில் திருக்குறளை கர்நாடக இசை ராகங்களில் 108 அதிகாரத்தில் உள்ள 108 அதிகாரங்களில் உள்ள திருக்குறள்களை 108 ராகத்தில் இசையமைத்து நேயர்கள் அனைவருக்கும் பாடி வழங்குவதாக முடிவு செய்துள்ளேன். தாங்கள் அனைவரும் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு ராகத்தில் அமைந்துள்ளது. ஆகையால் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் உலக பொதுமறையான திருக்குறளை பல்வேறு ராகங்களில் கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவற்றை பின்பற்றுவோமாக. இப்பொழுது இந்த திருக்குறள் முதலில் கடவுள் வாழ்த்து. இந்த திருக்குறள் இசையில் கடவுள் வாழ்த்தை ஹம்சத்வனி ராகத்தில் நான் இசையமைத்து பாடியுள்ளேன். ஹம்சத்வனி என்றால் அன்னவாகனத்தை ஹம்ச வாகனம், அன்னவாகனம் என்று அழைப்பார்கள். அதாவது அன்னப்பறவையினுடைய குரலொலியை ஒத்துள்ளதால் இந்த ராகத்துக்கு ஹம்சத்வனி என்று இந்த ராகத்தின் ஸ்வரங்களும் அந்த அன்னப்பறவையின் குரலொலியும் ஒத்து உள்ளதால் அந்த ராகத்திற்கு ஹம்சத்வனி என்று அமைந்தது. விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த ராகம். கடவுள் வாழ்த்து இந்த ராகங்களில் பாடினால் மிகவும் பிரசித்தமாக இருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஆரம்பத்தில் ஹம்சத்வனி ராகத்தில் பாடினால் களை கட்டக்கூடிய ஒரு சிறந்த ராகமாகும். முத்துசுவாமி தீட்சிதர் மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர், அவருடைய தந்தையான ஸ்ரீ ராமசுவாமி தீட்சிதர் இந்த ராகத்தை முதன் முதலில் கற்பனை செய்து பாடினார். மிக பிரசித்தமான ஒரு ராகம். நிறைய வாக்கியக்காரர்கள் நிறைய கீர்த்தனைகளை இந்த ராகத்தில் எழுதியுள்ளார்கள். இந்த ராகத்தின் ஒரு சிறப்பு, ராக முத்திரையுடன் நிறைய பாடல்கள் அமைந்துள்ளது. நாங்களும் இந்த ராகத்தில் சொந்த பாடல்களாக திருப்பதி மலை நாயகனை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா என்று திருப்பதி பெருமாளை போற்றி பாடும் வகையில் அந்த பாடல் அமைந்துள்ளது. அதேபோல் ஒவ்வொரு வாக்கியக்காரர்களும் அந்த ராகத்தில் எழுதியுள்ள பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் சரணப்பகுதியிலோ அனுபவியிலோ ராகமுத்திரை இடம்பெற்றிருக்கும். ஆகையால் ராகமுத்திரை உள்ள பாடல். மேலும் இந்த ராகத்தில் இந்த ராகம் 72 மேலக்கர்த்தாக்களில் 29வது மேலமான தீரசங்கராபரணத்தில் ஜன்யமாகிறது. சப்தஸ்வரங்களில் இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் அவுடவ ராக பிரிவில் அமைந்துள்ளது. இந்த ராகத்தில் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் மத்தியமமும் நிஷாதமும் வர்ஜஸ்வரங்களாக வருகின்றன. வர்ஜஸ்வரங்கள் என்றால் இடம்பெறாத ஸ்வரங்கள் என்ற பெயர். முத்துசுவாமி தீட்சிதரின் தந்தையான ஸ்ரீ ராமசுவாமி தீட்சிதர் இந்த ராகத்தை கற்பனை செய்து பாடியுள்ளார். மத்திய வேளையில் பாடுவதற்கு மிகவும் சிறந்த ராகம், மிகவும் ஏற்ற வேலையாக அமைந்துள்ளது. எல்லா நேரத்திலையும் பாடலாம். இருந்தாலும் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒவ்வொரு வேளை, ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு ரசம், ஒவ்வொரு சுவை உள்ளது இல்லையா? அதே போல் பார்க்கும்போது மத்திய வேளை மிகவும் சிறப்பானதாக அமைந்துள்ளது. இந்த ராகத்தில் இடம்பெறக்கூடிய ஸ்வரங்கள் சட்ஜம், சதுசுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பஞ்சமம், காக்களி நிஷாதம். இப்பொழுது திருக்குறள் இசையை ஹம்சத்வனி ராகத்தில் ஆதித்தாளத்தில் கேட்டு அனைவரும் மகிழலாம். அகர முதல எழுத்தில் நாம் ஆதி பகவன் முதற்றே உலக, அகர முதல எழுத்தில் நாம் ஆதி பகவன் முதற்றே உலக, கற்றுதனாலாய பயனின் கொல் வளறிவன் நற்றாள் தொழர் ஏனின், கற்றுதனாலாய பயனின் கொல் வளறிவன் நற்றாள்
தொழகரேனின் மலர் மிசையேகினான் மாண்டடி சேர்ந்தார் மலர் மிசையேகினான் மாண்டடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் மிசையேகினான் மாண்டடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருள் சேரிருவினையும் இருள் சேரிருவினையும் சேராயிறைவன் பொருள் சேர்ப்பூகள் புரிந்தார் மாட்டு இருள் சேரிருவினையும் சேராயிறைவன் பொருள் சேர்ப்பூகள் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமையில்லாதான் தான் சேர்ந்தார்கள்ளால் மனக்கவலை மாற்றல் அறிது அறவழியந்த நன் தான் சேர்ந்தார்கள்ளால் பிறவழி நீந்தல் அறிது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்க தலை கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரதார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம்